அன்பும் அமுதும் சமையல் அறிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூரி சப்பாத்தி. இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த கிரேவி ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அஞ்சாறு பல் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம அதை அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச விழுத எண்ணெய் எதுவும் சேர்க்காம வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளை நான் பயன்படுத்தியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் மல்லித்தூள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. முக்கால் கப் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். பட்டாணியை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரைச்ச வெள்ளதோட தண்ணியும் சேர்த்து பயன்படுத்திருக்கேன். மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா நம்ம இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த கிரேவியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அன்பு மவுந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.